வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்ஸில் இருக்கிற ப்ராப்ளம் பார்க்கலாம். இஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய், அதாவது இசட் வந்து நமக்கு எப்படி இருக்குது, ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்யாக இருக்குது, ஓகேங்களா? வேர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் டீட்டா அண்ட் ஒய் ஈக்குவல் டு ஆர் சைன் டீட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க நமக்கு. கொடுத்துட்டு ஷோ தட் டோ இசட் பை டோ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் டி இசட் பை டி ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு டோ இசட் பை டோ ஆர் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை ஆர் ஸ்கொயர் இன்டூ டோ இசட் பை டோ டீட்டா த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து இசட் வந்து என்னவா இருக்குது, ஃபங்க்ஷன் ஆஃப் டூ வேரியபிள்ஸ், தட் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்யாக இருக்குது. அண்ட் எக்ஸும் ஒய்யும் நமக்கு எப்படி இருக்குது பாருங்கள், ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர் அண்டு டீட்டாவில் இருக்குது, ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து இசட்டுக்கும் பார்ஷியல் டெரிவேட்டிவில் தான் ரெப்ரசென்ட் பண்ணணும், எக்ஸ் அண்ட் ஒய்க்கும் நம்ம பார்ஷியல் டெரிவேட்டிவில் தான் ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். நம்ம சொல்யூஷன் எப்படி போட போகிறோம் அப்படின்னா, இந்த டோ இசட் பை டோ ஆர் டோ இசட் பை டோ டீட்டாக்கான வேல்யூஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்சிட்டு ஸ்கொயர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஈக்குவேஷன் கிடச்சிடணும், ஓகேங்களா? இப்படி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் டோ இசட் பை டோ ஆர்க்கான ஃபார்முலா நமக்கு தெரியணும், அதே மாதிரி டோ இசட் பை டோ டீட்டாக்கான ஃபார்முலாவும் நமக்கு தெரியணும், ஓகேங்களா? டோ இசட் பை டோ ஆர் அண்ட் டோ இசட் பை டோ டீட்டா அதுக்கான ஃபார்முலா நம்ம பார்க்கலாம். நமக்கு வந்து டோ இசட் பை டோ ஆர் வேணும் இல்லைங்களா? அப்போ இசட் வந்து நமக்கு எப்படி இருக்குது, ஃபங்க்ஷன் ஆஃப் டூ வேரியபிளில் இருக்குது. அப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவில் ரெப்ரசென்ட் பண்ணணும். அப்போ டோ இசட் பை ஃபஸ்ட்டு எக்ஸை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ டோ இசட் பை டோ எக்ஸ் வரும், எக்ஸ் வேரியபிள் யூஸ் பண்ணணும். ஸோ டோ இசட் பை டோ எக்ஸ் அண்ட் எக்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர் அண்டு டீட்டாவில் இருக்குது. அப்போ நம்ம டூ வேரியபிள்ஸில் தான் நமக்கு வந்து டிஃபைன் ஆயிருக்கு இல்லைங்களா, எக்ஸும் ஒய்யும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், பார்ஷியல் டெரிவேட்டிவில் தான் ரெப்ரசென்ட் பண்ணணும். அப்போ டோ எக்ஸ் பை நம்ம ஆரை பொறுத்து பண்ணுறதால இங்கே டோ ஆர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும், ஓகேங்களா? அடுத்து வந்து இசட் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் ஆல்சோ இல்லைங்களா, அப்போது டோ இசட் பை டோ ஒய்னு வரும். அண்ட் ஒய்யும் நமக்கு என்னவா இருக்குது, ஃபங்க்ஷன் ஆஃப் டூ வேரியபிள்ஸ் தான் இல்லைங்களா. ஸோ அப்போ டோ ஒய் பை இங்கே ஆர் பொறுத்து பண்ணுறதால நமக்கு டோ ஆர் அப்படின்னு கிடைக்கும், ஓகேங்களா? டோ இசட் பை டோ டீட்டாவும் இதே மாதிரி தான் நம்ம போட போகிறோம். டோ இசட் பை டோ டீட்டா பாருங்கள், ஸோ டோ இசட் பை டோ எக்ஸ்னு வரும் இன்ட்டு டோ எக்ஸ் பை டோ டீட்டா ப்ளஸ் டோ இசட் பை டோ ஒய் இன்ட்டு டோ ஒய் பை டோ டீட்டா அப்படின்னு நமக்கு ஃபார்முலா கிடைக்கும். எக்ஸு ஒய் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர் அண்ட் டீட்டாலாம் நம்மக்கிட்ட இருக்குது இல்லைங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் அண்ட் டீட்டா. அப்படி பண்ணும்போது நமக்கு டோ எக்ஸ் பை டோ ஆர் டோ ஒய் பை டோ ஆர் அண்ட் டோ எக்ஸ் பை டோ டீட்டா இன்ட்டு டோ ஒய் பை டோ டீட்டாக்கான வேல்யூ கிடைச்சிரும், ஓகேங்களா? இப்போ கொடுத்துருக்கிற எக்ஸு ஒய் ஈக்குவேஷன் நம்ம எழுதிக்கலாம். x இஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் டீட்டா, y இஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் டீட்டா நம்ம கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, அதை நான் இப்போ எழுதியிருக்கேன். நமக்கு என்னெல்லாம் வேல்யூஸ் வேணும், டோ எக்ஸ் பை டோ ஆர் டோ ஒய் பை டோ ஆர் வேணும், அதே மாதிரி டோ எக்ஸ் பை டோ டீட்டா அண்ட் டோ ஒய் பை டோ டீட்டாக்கான வேல்யூஸ் வேணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த எக்ஸ் அண்ட் ஒய்யை வந்து பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் அண்ட் டீட்டா, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸை வந்து பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் அப்படி பண்ணால் நமக்கு டோ எக்ஸ் பை டோ ஆர் கிடச்சிரும். ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம ஆரை பொறுத்து பண்ணும்போது இந்த டீட்டாவை வந்து கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணிக்கணும். அப்போ காஸ் டீட்டா வந்து நமக்கு மல்டிப்பிளில் இருக்கிறனால அதை வந்து அப்படியே காஸ் டீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். நம்ம ஆரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன் அப்படின்னு வரும். ஸோ தட் ஒன் இன்ட்டு காஸ் டீட்டா நமக்கு காஸ் டீட்டா அப்படின்னு கிடைக்கும், ஓகேங்களா? இப்போ வந்து பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டீட்டா பண்ணணும். அப்போது நமக்கு என்ன வரும், டோ எக்ஸ் பை டோ டீட்டா அப்படின்னு கிடைக்கும். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு டீட்டா பண்ணும்போது நமக்கு ஆரை கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணுவோம். இங்கே ஆர் வந்து மல்டிப்பிளில் இருக்கிறனால அந்த ஆரை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். காஸ் டீட்டாவை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் டீட்டா அப்படின்னு வரும். ஸோ தட் மைனஸ் சைன் டீட்டா அப்படின்னு எழுதிக்கிறோம். புரிஞ்சிருக்கும் நம்ம. இப்போ அகைன் நம்ம என்ன பண்ணணும், பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் பண்ணால் நமக்கு டோ ஒய் பை டோ ஆர் அப்படின்னு கிடைக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் பண்ணுறோம் இல்லையா டிஃப்ரென்ஷியேட்டிங், அப்போது நமக்கு வந்து டீட்டாவை கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணணும். ஸோ தட் சைன் டீட்டா மல்டிப்பிளில் இருக்கிறனால நம்ம சைன் டீட்டா அப்படியே எழுதிக்கிறோம். ஆரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன் அப்படின்னு வரும். ஸோ ஒன் இன்ட்டு சைன் டீட்டா நமக்கு சைன் டீட்டான்னு கிடைக்கும் ரிசல்ட், ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், அகெயின் ஒய்யை வந்து பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டீட்டா பண்ணணும். அப்படி பண்ணும்போது நமக்கு டோ ஒய் பை டோ டீட்டாக்கான வேல்யூ கிடச்சிரும். ஸோ ஆரை வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணுவோமா இந்த இடத்துல, அப்போ ஆர் மல்டிப்பிளில் இருக்கிறதுனால அப்படியே எழுதிக்கலாம். சைன் டீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ண நமக்கு காஸ் டீட்டா அப்படின்னு கிடைக்கும், ஓகேங்களா?
புரிஞ்சிருக்கும் நம்புற. இப்போ நம்ம எதுக்கெல்லாம் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், டோ எக்ஸ் பை டோ ஆர், டோ எக்ஸ் பை டோ டீட்டா, டோ ஒய் பை டோ ஆர், டோ ஒய் பை டோ டீட்டாக்கு வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேங்களா, இங்கே பாருங்க, டோ இசட் பை டோ ஆர் என்ன வரும் நமக்கு, டோ இசட் பை டோ எக்ஸ் இன்டூ டோ எக்ஸ் பை டோ ஆருக்கு நம்ம வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், காஸ் டீட்டா கண்டுபிடிச்சிருக்கோம். அதை நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேங்களா, பிளஸ் டோ இசட் பை டோ ஒய் இன்டூ டோ ஒய் பை டோ ஆர் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், சைன் டீட்டான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதை நம்ம இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ டோ இசட் பை டோ டீட்டாவில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், டோ எக்ஸ் பை டோ டீட்டாக்கு டோ ஒய் பை டோ டீட்டாக்கு வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், டோ இசட் பை டோ எக்ஸ் இன்டூ மைனஸ் ஆர் இன்டூ சைன் டீட்டா சப்ஸ்டியூட் பண்ணலாமா, அதே மாதிரி பிளஸ் டோ இசட் பை டோ ஒய் இன்டூ டோ ஒய் பை டோ டீட்டாக்கு ஆர் இன்டூ காஸ் டீட்டா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேங்களா, சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் ஈக்குவேஷன் எப்படி வருது அப்படின்றத பார்க்கலாம். டோ இசட் பை டோ ஆர் அண்ட் டோ இசட் பை டோ டீட்டா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ டோ இசட் பை டோ டீட்டாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆர் ஆர் வந்து ரெண்டு டேர்ம்லையுமே காமனாக இருக்குது இல்லைங்களா. ஸோ நம்ம ரெண்டு டேர்ம்லேருந்து காமனாக வெளியெடுத்துட்டால் நமக்கு ஈக்குவேஷன் எப்படி கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த ஆர் மல்டிப்பிள் இருக்கு இல்லைங்களா, நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா ஒன் பை ஆர் அப்படின்னு எழுதலாம் இல்லைங்களா. ஸோ ஒன் பை ஆர் இன்டூ டோ இசட் பை டோ டீட்டா நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நமக்கு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணலாம், இப்போ டோ இசட் பை டோ ஆரை வந்து ஈக்குவேஷன் ஒன் அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். இங்கே டோ இசட் பை டோ டீட்டா தட் இஸ் ஒன் பை ஆர் இன்டூ டோ இசட் பை டோ டீட்டா இருக்கு இல்லையா, அந்த ஈக்குவேஷனுக்கு வந்து 2 அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் 1 அண்ட் 2 வந்து ஸ்கொயர் பண்ணிவிட்டு ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸ்கொயரிங் அண்ட் ஆடிங் ஈக்குவேஷன் 1 அண்ட் 2 பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டோ இசட் பை டோ ஆர் த ஹோல் ஸ்கொயர் வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கொயர் பண்ணிவிடுவோம், அதுக்கப்புறமா தான் ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ அப்போ டோ இசட் பை டோ ஆர் த ஹோல் ஸ்கொயர் 1 பை ஆர் ஸ்கொயர் இன்டூ டோ இசட் பை டோ டீட்டா த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ அப்போ நம்ம ஸ்கொயர் பண்ணிவிட்டு அப்புறம் ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஈக்குவேஷன் வரும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் எப்படி போடணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ரைட் ஹேண்ட் சைட்லேயும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து டோ இசட் பை டோ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு வரும். இங்கே டோ இசட் பை டோ ஒய் த ஹோல் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டான்னு கிடைக்கும். மாதிரி ஈக்குவேஷன் டூலையும் நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது டோ இசட் பை டோ எக்ஸ் இந்த நெகட்டிவ் டேர்மும் நமக்கு ஸ்கொயர் பண்ணும்போது பாசிட்டிவாக மாறிடும். ஓகேங்களா, ஸோ டோ இசட் பை டோ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் இன்டூ சைன் ஸ்கொயர் டீட்டா பிளஸ் டோ இசட் பை டோ ஒய் த ஹோல் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா, ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் நான் ஸ்கொயர் பண்ணிவிட்டு ஆடும் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ அடுத்த ஸ்டெப்பில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டோ இசட் பை டோ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் டோ இசட் பை டோ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் இந்த ரெண்டு டேர்ம்லையும் காமனாக நம்ம வந்து வெளியெடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு காஸ் ஸ்கொயர் டீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு வரும். ஸோ காஸ் ஸ்கொயர் டீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டாக்கான வேல்யூ வந்து 1 இல்லைங்களா, அப்போ நமக்கு டோ இசட் பை டோ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் மட்டும் இருக்கும். ஓகே, இந்த ரெண்டு டேர்ம்லையும் நமக்கு வந்து டோ இசட் பை டோ ஒய் த ஹோல் ஸ்கொயர் டோ இசட் பை டோ ஒய் த ஹோல் ஸ்கொயர் காமனாக இருக்கும். அதை நம்ம வெளியெடுத்துட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் வந்து நமக்கு இங்கே சைன் ஸ்கொயர், ஸோ சைன் ஸ்கொயர் டீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ அப்போ அதுக்கான வேல்யூ என்ன, 1. ஓகே, அப்போ நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கும், டோ இசட் பை டோ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் டோ இசட் பை டோ ஒய் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் ஈக்குவேஷன். இதுதான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க, அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவைப்படுது அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஆல்.